ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹவ் யூ டே? இப்போ ஃபூரியர் கொசைன் சீரீஸ், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸில் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எஃப்எக்ஸ் கூட எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபூரியர் கொசைன் சீரீஸில் ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபூரியர் சைன் சீரீஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். இது போக ஃபூரியர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் நாலு இன்டர்வல் 0.25 0.2L மைனஸ் பைக்கும் ப்ளஸ் பை மைனஸ் இருக்கும் ப்ளஸ் செல்லோட வீடியோஸும் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அதோடைய வீடியோஸ் எல்லாமே சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எக்ஸ் ஸ்கொயர் இன் 0.5. ஓகே, ஸோ கிவன் டைம் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எக்ஸ் ஸ்கொயர் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ் அப்படிங்கிறனால ஏ நாட் பை டூ ப்ளஸ் சம்மேஷன் ஏஎன் காஸ் என்எக்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஏ நாட்டுக்குள் ஃபார்முலா எழுதியாச்சு, ஏஎனுக்குள்ள ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ நாட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ நாட் இஸ் நத்திங் பட் 2/π இன்டர்வல் 0 to π எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், சிம்பிள் சின்ன ஃபங்க்ஷன், அது ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் டு டிஎக்ஸ். ஸோ 2/π அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³/3 ஃபார் 0 to π. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம், அந்த 3-ஐ வெளில கொண்டு போயிடலாம், கான்ஸ்டன்ட் தான். ஸோ 2/3π ஒன்று வெளில போயிடும், உள்ளுக்குள்ளே போய் x³ மட்டும் இருக்கும் 0 to π. ஸோ இப்போ அப்பர் லிமிட் யூஸ் பண்ணோம்னா இது π³ மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணால் 0³. π³ மைனஸ் 0³ 0 வரும். ஓகேங்களா? அது 2/3π அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா 2/3π இன்ட்டு ஒரு π³ இருக்கும். π³ கட் பண்ணி வச்சுனா ஒரு π² அப்போ 2/3π² ஏ நாட்டோட வேல்யூ வந்து 2/3π². அதே மாதிரி ஏஎன் சால்வ் பண்ணுறோம். ஏஎன் ஈக்குவல் டு 2/π இன்டர்வல் 0 to π எக்ஸ் ஸ்கொயர் காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன், காஸ் என்எக்ஸ் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம யூன் எடுப்போம். ஸோ அப்போ யூ எக்ஸ் ஸ்கொயர், ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது 0 ஆயிடும். ஸோ அப்போ மூணு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனால மூணு டைம் இன்டகிரேட் பண்ணி ஆகணும். v1 காஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் என்எக்ஸ் பை என். ஓகேங்களா? அடுத்து சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் வரும். ஆல்ரெடி கீழே ஒரு என் இருக்கிறனால என் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் இன்டகிரேட் பண்ணால் ஜஸ்ட் சைன், அவ்வளோதான். அப்போ இந்த மைனஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். சைன் என்எக்ஸ் பை என் வரும். ஆல்ரெடி கீழே ஒரு என் ஸ்கொயர் இருக்கிறனால என் க்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி வெளியில் ஒரு ஏஎனுக்கு ஒரு 2/π வெளியில் இருக்குது. அந்த 2/π அப்படியே வெளியில் வச்சுட்டு யூ v1 மைனஸ் u′v2 ப்ளஸ் u′v3. ஸோ யூ எக்ஸ் ஸ்கொயர், v1 சைன் என்எக்ஸ் பை என் மைனஸ் u′ வந்து 2x, v2 மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். எல்லாமே அப்படியே ப்ராக்கெட் போட்டு இருக்கிற டைம் அப்படியே தான் எழுதியிருப்பேன், எதுவும் மாற்ற மாட்டேன். ப்ளஸ் 2 மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் க்யூப். ஓகே, ஃபார் த ரேஞ்ச் 0 to π, லிமிட் வந்து ரைட் ஹேண்ட் சைட் 0 to π. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2/π அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் ப்ளஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு டைம்ல எதுவும் பிரச்சனை கிடையாது, அப்படியே இருக்கும். செகண்ட் டைம்ல இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். தேர்ட் டைம்ல இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் வந்து மைனஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ அப்பர் லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் அப்பர் லிமிட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ பை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இங்கே சைன் n π, இது π² ஆயிரும், இது சைன் n π. சைன் n π ஒரு வேல்யூ 0. ஸோ அப்போ கம்ப்ளீட் அந்த செக்மெண்ட் மொத்தமாக 0 ஆயிரும். இங்கே பை யூஸ் பண்ணுறப்ப இது 2π காஸ் n π கிடைக்கும். காஸ் n π வேல்யூ -1/n. அப்போ 2π -1/n பை n². இங்கே அகெயின் சைன் n π, ஒரு எக்ஸுக்கு பல பை போடுறப்ப சைன் n π வேல்யூ 0. ஸோ கம்ப்ளீட் அந்த டைம் 0 ஆயிரும். இங்கே அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் பண்ணிடுறோம். மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இது 0 ஆயிடும். ஸோ 0 அண்ட் எவ்ரி திங் எல்லாமே 0 ஆயிடும். அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டைம் 0 ஆயிடும். இதை கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறப்ப சைன் 0 0. ஸோ கம்ப்ளீட்டாக தேர்ட் டைம் ஃபுல்லாக 0 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பாக்கி இருக்கிறது ஒரு 2/π, 2π -1/n/n² மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஸோ இந்த பை கட் பண்ணிக்கலாம். 2 × 2 = 4 -1/n/n². இப்போ பாருங்கள், -1/n வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது கூட அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லை, ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் மாதிரி டைம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே என் ஈவனாக இருந்தால் என்ன, ஆடாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் ஃபார் த ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் a₀/2. a₀ வந்து யார், 2/3π² / 2 ப்ளஸ் சம்மேஷன் ஏஎன் 4n² -1/n·cosnx. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டூ கட் பண்ணிடுச்சுன்னா π² / 3 ப்ளஸ் இந்த 4 வெளியில் எடுத்துடலாம். சம்மேஷன் 1n² -1/n·cosnx. இதுதான் இந்த கொடுத்த f(x) கூட x² அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். இவ்வளோ தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.